திமுகலேருந்து அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், இது வந்து மத்திய அரசோடைய திட்டங்கள், அதில் அது எழுந்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நான் திமுக சொல்ல சொல்லல, அப்போ மட்டும் இது எல்லாமே திமுக பண்ண வேலை என்ன சொல்கிறீங்க? எங்கே தப்பு நடக்குதுன்னா உடனே பாஜக சார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க அராஜகம் அதிகமாகிட்டு இருக்குன்னா நீங்களே சொல்லிங்க, மக்களும் சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து அவங்க எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நான் என்ன சொன்னேன், 6 மாதம் உங்களுக்கு ஹனிமூன் பீரியட் அது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தான் பாஜக என்னால் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து படம் புகட்ட முடியும், அதை நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் பொருள் கொடுத்துட்டு இருப்போம், கொடுத்துட்டே இருப்போம். அதுவும் நான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தைரியமாக எங்கள் நாங்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து பொய் சொல்லும் போது தான் அதுல மழுப்பு இருக்கும், பொய் சொல்லும் போது தான் அது சுத்தி வளர்ந்து. ஒவ்வொரு தடவையும் எங்கே ஒரு பிரச்சனை வரும், ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணும்போது எங்கே ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிங்க பிரச்சனை சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க யூபியில். ஆனால் என்னாச்சு, யூபியிலையும் ஜெயிச்சுட்டு வந்துருச்சு, 5 மாநிலத்திலையும் 4 மாநிலத்தில் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்துருக்கு. வருமானம் வருதுன்னா அங்க மட்டும் லெட்டர் கொடுக்கறாங்க.